दे रहा हूं। चार इंच ऐसी राम आरती जी अन्ना द्रावण मुन्ने टेकला का इंद्र तेज लोड आली से उड़े मिट गया रहा। क्रिस्टारी नगर के उनके कल तबरे इंद्र तेज दल मूला बागा आरती जी अन्ना द्रावण मुन्ने टेकला में कूटनी वाले नहीं बेरो द्रावण मुन्ने टेक कला का मिट कच्ची से तेज लोड कुटे नाटक मंद्रमे चरित्रमें विवसाय विवसायी
மீண்டும் ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணிக்கும் ஆதரவு சாரி சாரி. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் உதயநிதியின் புரட்சித் தலைவி மறைவுக்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மெகா கூட்டணி, வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. அந்த கூட்டணி எல்லாம் எப்படி நடந்தது நன்றா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக பங்கு பிடிச்சாங்க, சீட்டு ஒதுக்கியில பங்கு பிடிச்சாங்க. அப்படிப்பட்ட கூட்டணியை நாம் எதிர்த்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவித்தோர் திருநாள் சம்பந்தவர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தினை வெற்றி பெறுவதற்கு இரட்டலட்சணத்திலே வாக்களியுங்கள். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம், இதே புரட்சி தலைவி அம்மா இவை போல் காத்த சின்னம் இரட்டல சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்யுங்கள். எளிமையானவர், திறமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். அதே இந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கக்கூடியவர், அரசுடைய கவனத்தை கொண்டு வரக்கூடிய அப்படி நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், தலைமைக் கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு திரு ஸ்டாலின் போற பக்கம் தான் பேசுறார். இன்னைக்கு அம்மா மரணத்துல சந்தேகம், எவ்வளவு ஆணவம் இருந்தா பேசுவார் நினைச்சு பாருங்க. நம் மனவேதனையோடு நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் பொதுமக்களும் வேதனையோடு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாட்டுக்காக உழைத்து வாழ்நாள் முழு மக்களுக்கு உழைத்த நம்முடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பஞ்சகர்கள் அம்மா மீது வழக்கு போட்டு அம்மா மனவச்சலுக்கு உள்ளாக்கி அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்த வஞ்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும். வரலாறு அவர்களை மன்னிக்காது, ஆண்டவன் அவர்களை மன்னிக்காது. அவர் சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போட்டு நான் பார்க்கிறேன் என்று. நான் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, மேலே இருக்கிற ஆண்டவன் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். திரு ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் நாங்கள் கேட்கின்றோம். நீ ஒரு மீட்டை போடு, ஸ்டேஜ் போடு, நான் ஒரு மைக்க முடிக்கிறேன், நீ ஒரு மைக்க முடிய, எங்கள் மீது குற்றம் சுமத்து அதுக்கு பழி சொல்ல தயாராக இருக்கின்றோம். நாங்கள் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேணும். எந்த ஒரு குறிப்பும் இல்லாத பதில் சொல்ல வேணும். எழுதி கொடுத்துட்டு வந்து படிக்க கூடாது. அப்படித்தான் கூட பேர காலத்து கொடுத்திருக்கிற நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி நாட்டு மக்களை நம்ப வைக்க திட்டமிட்டு நாடகம் நடத்துகின்ற ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று விட்டேன். இந்த தேர்தலிலே மக்கள் ஏமாற தயாராக இல்லை, மக்கள் விழித்துக் கொண்டார்கள். ஆகவே உங்களை ஏமாற்று வேலை எடுபடாது இந்த தேர்தலிலே. திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகர்களும் மக்களை ஏமாற்றுவதிலே கில்லாடிகள். எப்படி இப்படி ஏமாற்றுவது என்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். அதன்படிதான் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வெளிப்போடு இருந்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. மாண்பு அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே. அது மட்டுமில்ல, இன்றைக்கு ஸ்டாலின் போறவர்கள்லாம் விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க அரசாங்கத்தின் மீது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் போது 13 முன்னாள் திமுக அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சுமத்தி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த 5 வருஷமா வாய்தா வாங்கிட்டு இருக்கிறீங்க. தெம்புருந்து திராணி இருந்தா நேரம் வழக்கு சந்திக்க, வழக்கு சந்திக்க திராணம் இல்லாம எங்க மீது வீண் பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். மக்களை குழப்புறது, மக்களுடைய மனசை மாற்றுவதற்கு பொய் சொல்லுவது, அதை இப்படி அவதூறு செய்தியிலே பரப்புது. இதன் மூலமாக நடைபெறுகின்ற தேர்தலிலே
மக்களுடைய வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டார் ஸ்டாலின். இனி எதுவும் செய்ய முடியல, வேற வழி இல்ல, எப்படியாவது பொய்ய சொல்லி மக்களை நம்ப வைத்து இன்னைக்கு கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிற ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம், அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கம், பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், திரு ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற அப்பொழுது இருக்கின்ற துணை முதல்வர் சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. இதனால் டெல்டா பகுதி விவசாய பெருடி மக்கள் கொதித்து எழுந்தார்கள். வாழ்வாதார பாதிக்கு விடுவோம் என்று அச்சப்பட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் போராட்டத்திற்கு விடுவி கண்ட அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசாங்கம். அந்த விவசாயிகளுடைய எண்ணங்கள் படி ஹைட்ரோ கார்பன் திட்டம் எந்த காலத்திலும் இந்த டெல்டா பகுதியில் வராத அளவிற்கு சட்டமேற்றி அமல்படுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 50 ஆண்டு காலமாக டெல்டா பாசன விவசாயிகள் தங்களை உரிமை காவிரி நதியில் உரிமைக்காக போராடி வருகிறார்கள். இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி வந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டாலும் அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய கொள்கையிலே பின்வாங்காமல் உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்து வாதாடி போராடி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைப்பதற்காக நல்ல தீர்ப்பை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் என் தலைமையிலே கிடமா அம்மாவுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. 2007 நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்தது. நாட்டு மக்கள் டெல்டா பாசன விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக மத்தியிலே நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே அங்க வைக்கின்றீர்கள், அரசியல் மத்திய அரசியல் வெளியிடுங்க, கண்டிக்கவே இல்லை. 3 மாசமா பதவிக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த டெல்டா பாசன விவசாயிகளை ஏறெடுத்து பார்க்கவில்லை. அந்த காலகட்டத்தில் அண்டை மாநிலம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் போட்டாங்க, அப்படியே நின்று போச்சு. ஆனா இங்க இருக்கிற திரு கருணாநிதி அப்பொழுது தன்னுடைய வாரிசுகளுக்கு இலாக்கா வாங்குறதுக்கு டெல்லி போறாரு. ஆனா இங்க இருக்கின்ற விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அவர்களுக்கு தீர்வு காண்பதற்கு மத்திய அரசு குரல் கொடுக்கல. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னால் முதல் குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. அம்மாவுடைய அரசாங்கம் இன்னைக்கு முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வு தொகை உயர்த்தி வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வு தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். இப்படி பல அறிவிப்புகளை கொடுத்த அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து கடந்த பொங்கல் என்று போன ஆண்டு தை பொங்கல் எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தைக்கும் 1000 ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு சொந்த தொகுப்பு கொடுத்தோம். கொரோனா வந்த காலம் கடுமையான சோதனையான காலம், தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. கஷ்டத்தை போக்குவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு ரேஷன் கடையில் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாதமாக விலையில் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லா விலையெல்லாம் கொடுத்து குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். இந்த ஆண்டு தைப்பொங்கல் எல்லா இல்லைகளையும் தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட என்பதற்காக அரிசி குடும்பத்தினருக்கு 2500 ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். முழு கரும்பு தொங்கல் தோப்பு கொடுத்தோம். போன ஆண்டு தைப்பொங்கல் 1000 ரூபாய், கொரோனா காலத்தில் 1000 ரூபாய், இப்ப 2500. போன தைப்பொங்கல் இருந்து தைப்பொங்கல் வரை எல்லா குடும்பத்துக்கும் 4500 ரூபாய் வழங்கி சாதனை படைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. இதெல்லாம் நாங்க தேர்தலில் சொல்லல, 2014 தேர்தலில் சொல்லல, நாங்க ஓட்டுக்காக சொல்லல. மக்கள் எப்பொழுது துன்பப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அந்த கஷ்டத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதே எந்த ஒரு அரசாங்கம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மக்களுக்கு உதவி செய்கிறதோ அந்த அரசாங்கம் தான் சிறந்த அரசாங்கம். அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்காக நடவடிக்கை எடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. இன்றைய இந்த பகுதியில் இருக்கின்ற எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக, குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விவசாயி தொழிலாளியில் நிறைந்தவர்கள்
ஏழைகள், அவர்களுக்கு நிலம் கிடையாது, வீடு கிடையாது. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து ஏழைகளுக்கும் நகர்ப்புறமா இருந்தா அந்த ஏழைகளுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும், இலவசமாக கட்டி கொடுக்கப்படும். யாருக்கும் வீடு இல்லை என்ற நிலை எதிர்காலத்தில் அம்மாவுடைய அரசு உருவாக்கும் நேரத்தில் தெரிவித்து, இப்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று இன்னைக்கு மேலும் இப்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே உங்களுடைய மகத்தான ஆதரவிலே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தினோம். அந்த கட்டுப்படுத்தப்பட்டதை தொடர வேண்டும். இன்னைக்கு நம் உடலிலே எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இல்லாம தடுப்பூசி போடுறோம். எல்லாம் இங்கே வருகின்ற அனைத்து மக்களும் எங்கள் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதாரத்தில் சென்று தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். உயிர் முக்கியம், குடும்பம் முக்கியம். அதை கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நம்மை உயிரை குடித்துவிடும். அதே அப்படிப்பட்ட கொடிய நோயிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு அரசு எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஆரம்ப சுகாதாரம் விலையில்லாம தடுப்பூசி போடுறாங்க. அனைவரும் தடுப்பூசி போட்டு உடலில் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி நோயிலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு திருநாள சம்பந்தம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற இரவு முதல் போராடல் கழக நம்பர் உலகிகள் பொதுமக்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு எண்ணற்ற நன்மை கிடைக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள். அம்மாவுடைய அரசு தொடர வெற்றி பெற வாக்களிப்பு இரட்டலை 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திருதர் வாண்டியார் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கிறோம். இரட்டை லட்சணத்திலே வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற பொழுது இந்த கும்பகோணம் தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை சட்டமன்றத்திலே பிரதிபலிக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியை பல்வேறு கட்சியில் இடம்பெற்றுகின்றன. அந்த கட்சியில் இருக்கின்ற தலைவர்களும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி. அந்த கூட்டணியை வேட்பாளர் அண்ணன் வாண்டியார் அவர்கள் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களியுங்கள். ஸ்டாலின் அவர் பேசுகின்ற கூட்டத்தெல்லாம் பொய்யா பேசிட்டு அவரு வேற ஒரு சப்ஜெக்ட் தெரியல, என்னை பத்தியா பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நாட்டு மக்கள் கொஞ்சம் தெரியாதீங்களுக்கு என்னை தெளிவுபடுத்துற அவரு எந்த கூட்டத்தில் பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி நினைச்சுதான் பேசுற. தூங்கும் போது நினைச்சுட்டே இருக்காரு, விழிச்சுட்டு இருக்கும் போது நினைச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலினே திரு ஸ்டாலின் அவர்கள் 4 வருடத்துக்கு முன்பு பேசினார், அதிமுக 1 மாசத்துல போயிடும், 3 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போன திரு ஸ்டாலின் அவர்கள் மூளை முடுக்கல் பேசுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய பெயரை உச்சரித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக அப்ப பத்திரிகையே ஊடக தெரியும் அவர் பேட்டி கொடுப்பாங்க. நம்முடைய தமிழகத்தில் வெற்றிடம் வெற்றிடம் தான், வெற்றிடம் என்ற நிலையே இல்லை. இன்றைக்கு வலிமையான கட்சி அதிமுக கட்சி, வலிமையான கூட்டணி. அந்த பேச்செல்லாம் போயிட்டுது, அவர்கள் அத்தனையும் பொய்யா பேசிட்டு இருந்தாங்க. அந்த பொய்யெல்லாம் முறியடித்து 1 மாசம் இல்ல, 3 மாசம் இல்ல, 6 மாசம் இல்ல, 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி சிறப்பாக செய்து வெற்றி நடைபோடும் தமிழகம் என்ற சரித்திரத்தை நாம் படித்திருக்கின்றோம். அது கூட அவர் பார்த்தா அஞ்சுறார், நடுகிறார். ஸ்டாலின் வெற்றி நடைபோடும் தமிழகம் என்று சொன்னா துடிக்கிறார். பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு பத்திரிகையில அரசாங்கத்தை பணத்தை நாங்க விரையும் என்றமா அரசாங்கம் போடுகின்ற திட்டம் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அரசாங்கம் வெளியிடுது, நாங்க தனி விளம்பரம் பண்ணல. மக்களுக்கு செய்த சாதனை இன்னும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இயக்கத்திலே தவறான செய்தியை பரப்பி வருகிறார்.
அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை, மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை என்ற அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். அதை முறியடிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைமையில் அமைக்கப்பட்டு நாளைய ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தவர்களை பத்திரிட்டு பத்திரிகை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம், ஊடகத்திலே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் ஏதாவது தவறு இருந்தா நாங்கள் பதில் சொல்றோம். அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத திமுக தலைவர் இப்படிப்பட்ட வார்த்தையை அள்ளி வீசிட்டு இருக்க. கோயம்புத்தூர்ல திமுக அந்த காலகட்டத்தில் செம்மொழி நாடு நடத்துறாங்க, செம்மொழி மாநாடு யாருக்காக நடத்துறாங்க? திமுக குடும்பத்துக்காக நடத்துறாங்க, நாட்டுக்காக நடத்தல. செம்மொழி மாநாடு என்ற பெயரில் ஒரு குடும்ப விழா, திரு கருணாநிதியுடைய குடும்ப விழா அங்கு நடைபெற்றது. பல நூறு கோடி வீணடிக்கப்பட்டது, விளம்பரம் கொடுக்கப்பட்டது, அதற்காக செலவு செய்யப்பட்டது. தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் அறிஞர்களே அங்கிருக்கு பாராட்ட கிடைக்கல, அவர்களெல்லாம் அந்த இடத்துல தகுந்த மரியாதை கிடைக்கல. ஆனா திரு கருணாநிதிய குடும்பம் தான் அந்த செம்மொழி மாநாளே இன்றைக்கு பறந்து விரிந்து அமர்ந்து அங்கே அந்த விழாவை கொண்டாடினாங்க. செம்மொழி மாநாடு நாட்டுக்காக கொண்டாடல, திரு கருணாநிதி குடும்பத்துக்காக கொண்டாந்த விழா செம்மொழி மாநாடு. நாங்க அப்படி அல்ல, அவர் விவசாயி, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், உங்களை போல இங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறேன். நான் உங்களை போல தலைவருடைய பேச்சலாம் கேட்டுதான் கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் இயக்கத்தினை உழைத்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று சட்டமன்ற புலன் நாடாளு புலன் அமைச்சர் அப்படிதான் முதலமைச்சராக இருக்கிறேன். ஸ்டாலின் அப்படியே வந்தார், புலச்சிய வந்த கீழே இருக்கிற வந்து கேட்டுப்பாரு, ஒரு கவுன்சிலுக்கு என்ன பாடுபடுறாங்க, ஒரு கவுன்சிலருக்கு வெற்றி பெற வேண்டாம் எவ்வளவு பாடுபடவன் என்று கீழே வந்து பாரு. அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, அப்ப வந்து எளிதாமலுக்கு சீட்டு வாங்கினீங்க, அதுக்கு முந்தைய அவர் முதலமைச்சர் இருந்தாரு, அவர் செல்வாக்கு தேடி வச்சிருந்தாரு. அந்த செல்வாக்குல ஸ்டாலின் எம்எல்ஏ ஆனார், அவர் 89 எம்எல்ஏ, நானும் 89 எம்எல்ஏ, நீ 89 எம்எல்ஏ, நானும் 89, நீ வந்த வழி அப்பாவுடைய செல்வாக்கள் வந்த. நான் கிளை செயலாளர் வந்து வெயிலையும் மழையிலையும் பாடுபட்டு ஒரு கிராமத்தில் பிறந்தவன், எம்எல்ஏ ஆகி ஒன்றிய கட்சியில ஒன்றிய பொறுப்பாளர் வந்து, மாவட்ட பொறுப்பாளர் வந்து, மாநில பொறுப்பாளர் வந்து, எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, அமைச்சர் ஆகி, இப்ப உங்களுடைய ஆதரவோடு முதலமைச்சர் முன்னிக்கிறார். கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு தலைவர் திமுக தலைவர். பாருங்க அண்மையில திருச்சியில மாநாடு நடத்தினார், சினிமா மாதிரி வர ஏக கட்சின்னு பாரு, நாங்க எப்படி இருக்கிறோம், ஒரு பந்தல போட்டு நினைக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய வர வேணும், அதை விட்டுட்டு இவர் எப்படி எப்படியோ கிட்ட வராரு. இது டெல்டா பாசனம், நீர் இருந்தா தான் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும், அந்த நீரை விவசாயிகளுக்கு முழுமையாக கொடுக்க வேணும். ஆனா நம்முடைய மாநில நீர் பற்றாக்குறை மாநிலம் கர்நாடகல கடம்பரம் விழுஞ்சி அந்த அணையெல்லாம் நிரம்பி உபரி நீர் தான் நம்முடைய மேட்டிற்கு வந்து, அதன் மூலமா நம்முடைய விவசாயிகளுக்கு நீரை கொடுக்க முடியும். ஒவ்வொரு ஆண்டு உரிய நேரத்தில் நீர் கிடைப்படுவது அரிது, சில நேரத்தில் இயற்கை நமக்கு சாதகமாக இருந்தால் உரிய நேரத்தில் கிடைக்கலாம். ஆனே அப்படி விவசாயி படுகின்ற துன்பத்திலிருந்து மீட்டெடுக்குவதற்காக இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டமாக மறைந்தார்கள். அம்மாவுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக உச்ச நீதிமன்றத்திலே விவசாயிய கோரிக்கையை வலிமையான நம்முடைய வழக்கை எடுத்து வைத்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் உரிமையை உச்ச நீதிமன்றத்துக்குள்ளான நல்ல தீர்ப்பை பெற்றிருந்தது அரசாங்கம், என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம்.
இப்படி ஆட்சியில் கிடைச்சதா? 2007 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மத்தியில மாநில மாநிலத்தில் அப்ப நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு எல்லா விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, அம்மா கோரிக்கை வச்சாங்க. இன்னைக்கு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்துடுது, மத்திய அரசு வெளியிடுங்க. மத்தியில ஆட்சி மாநில ஆட்சி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அன்றைய பாரத பிரதமரை எடுத்து சொல்லி மத்திய அரசு வெளியிடு சொல்லி ஒருத்தர் கண்டுக்கல. இந்த டெல்டா போசல் விவசாயிகளை கண்டுக்கல, தமிழ்நாடு மக்களை கண்டுக்கல. அதனால அண்டை மாநிலம் நீதிமன்றத்துக்கு போனாங்க. பல ஆண்டுகள் நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. பாரதி நீதி புரட்சி தொழில் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று பாரத பிரதமரை சந்தித்து இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவாறு அரசு வெளியிடுன்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா. சரித்திரம் சொல்லுது, அம்மா மறைவின் பிறகு அம்மாவுடைய அரசு சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை பெற்று விவசாயிகள் கிடைக்க வேண்டிய பங்கினை உரிய காலத்திலே கர்நாடக அரசு திறந்த வேண்டும். கடைக்கோட்டை கிட்ட விவசாயி கூட தண்ணீர் நிலை இல்லாமல் நீர் கிடைக்க வழிவகை செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே நல்ல சாதனை படைத்த அரசாங்கம் அரசாங்கம். இன்றைக்கு தேசிய அளவில் நீர் மேலாண்மையில 2019-20 விருது பெற்றுக்கிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மையில விருதப்பட்ட சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தையும் என் தலைமையிலேக்கு அம்மாவுடைய அரசாங்கம் தான் படைச்சிருக்குது. உணவு தானிய உற்பத்தி கடந்த 5 ஆண்டு காலமாக 100 லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேலாக உணவு தானிய உற்பத்தி விளைவித்து நாட்டிலேயே கிஸ் கர்மான விருதை தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீ தமிழகத்திலே எந்த ஏழையாக இருந்தாலும் அனைவருக்கும் வீடு வேண்டும், அதுதான் எங்களுடைய லட்சியம். அனைத்து தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அரசு காங்கிரஸ் வீடு பக்காக வீடு கட்டி கொடுக்கும். ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசாங்கத்தின் மூலமாக வீடு கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகி சேதமடைஞ்சிருக்கும், வசிக்கத்தக்க வீடா இருக்காது. அப்படிப்பட்ட வீட்டிலே வசிக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு புதிதாக காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு இப்படி பல திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட அண்ணன் சிறிதர் மாடியார் அவர்களுக்கு ஒரு பொன்னான வாக்களை ஏற்ப வச்சிருக்கிறார்கள். அவர் ஒரு சேவை செய்ய ஒரு வாக்களி ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி வாக்களிப்பி இரட்டல் வெற்றி பெற சொல்லி சிறிதர் மாடியார் அவர்களை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். வணக்கம்.